योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, जय गुरु राया। महाकुंभाभिषेकम् 2016 சரணாகதம் சிறப்பு மலரில் இருந்து ராமன் கோயில் கண்டேன் நன்றியுடன் ஒரு பக்தை. ஸ்ரீராம சர்க்குருவாக பக்தர்களுக்கு அருள்பாலித்து வரும் பகவான் யோகிராம் சுரத்குமாரின் திருவடி கமலங்களுக்கு எனது சிரம் தாழ்ந்த வணக்கங்களை பணிவன்புடன் சமர்ப்பித்து பின்வரும் உண்மை நிகழ்ச்சியை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். எங்களுக்கு நீண்ட காலமாக திருவண்ணாமலையில் நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்ற ஆசை இருந்தது. பல ஊர்களில் வேலை காரணமாக சுற்றி கொண்டிருந்த நாங்கள் எங்கள் ஓய்வு காலத்தை மிக புனித தலமாகிய திருவண்ணாமலையில் கழிக்க வேண்டும் என்று மிகவும் விரும்பினோம். அப்பொழுது எங்களுக்கு அக்ரஹார கொல்லைக்கு மிக அருகில் 2 பிளாட்டுகள் கிடைத்தன. அந்த சமயத்தில் பகவான் யோகிராம் சரத்குமாரின் ஆசிரமம் அங்கு வரும் என்று நாங்கள் கனவிலும் கருதவில்லை. பகவானை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறோமே அன்றி அவரை பார்த்ததில்லை. நாங்கள் அந்த 2 பிளாட்டுகளையும் வாங்கிவிட்டோம். திருவண்ணாமலையில் செட்டில் ஆவது என்று முடிவாகிவிட்டது. அந்த சமயம்தான் நாங்கள் மதுரைக்கு செல்ல நேர்ந்தது. தங்கவேலு என்பவரையும் சந்திக்க நேர்ந்தது. நாங்கள் எங்கள் நெருங்கிய உறவினரின் வீட்டுக்கு சென்றிருந்தோம். அந்த சமயம் உறவினரின் அலுவலகத்தில் பியூனாக வேலை பார்த்து வந்த ஒரு எளிமையான மனிதரை அழைத்து வந்தார். அவர் பெயர் தங்கவேலு. அவருக்கு அபாரமான முருக பக்தி உண்டு. அவர் எங்களை பார்த்துவிட்டு சிறிது நேரம் எங்களிடம் பேசிக் கொண்டிருந்து விட்டு மறுநாள் வருவதாக சொல்லி சென்று விட்டார். மறுநாள் மதியம் திரு தங்கவேலு அவர்கள் வந்தார். எங்களிடம் அவர் கூறியதாவது, முந்தின நாள் அவர் முருக தியானத்தில் ஈடுபட்ட பொழுது எங்கள் இருப்பிடம் ஸ்ரீராமர் கோவிலுக்கு அருகில் அமைவதாகவும், ஒரு மரத்தின் அடியில் ஒரு முதியவர் தாடியுடனும் பச்சை தலைப்பாகையுடனும் அமர்ந்திருப்பதாகவும் அவருக்கு தோன்றியதாம். பெயரும் ஏதோ ஒன்று காதில் கேட்டதாகவும் அது சரியாக தெரியவில்லை. ஆனால் உங்கள் வீடு ராமர் கோவிலுக்கு அருகில் உள்ளது என்று திட்டவட்டமாக கூறினார். ஆனால் அது எங்களுக்கு மிக ஆச்சரியமாகவும் நம்ப முடியாமலும் இருந்தது. அவரிடம் நாங்கள், ஐயா, நாங்கள் நம்ப முடியாத நிலையில் இருக்கிறோம். ஏனென்றால் நாங்கள் முன்பே திருவண்ணாமலையில் இடம் வாங்கிவிட்டோம். அது சிவஸ்தலமாயிற்றே. நீங்கள் எப்படி எங்கள் வீடு ராமர் கோவிலுக்கு அருகில் அமையும் என்று சொல்கிறீர்கள் என்று கேட்டதற்கு, இல்லை, நான் சொல்வதை நம்புங்கள். உங்கள் வீடு ராமர் கோவிலுக்கு பக்கத்தில்தான் அமையும். எனக்கு முருகன் அருளால் இந்த செய்தி தெரிந்தது என்று கூறிவிட்டு சென்றார். பல நாட்கள் கழித்து ஒரு தமிழ் செய்தித்தாளை பார்க்க நேர்ந்தது. அதில் பகவான் யோகிராம் சரத்குமாரின் அடியார்கள் சேர்ந்து அக்ரஹாரக் கொல்லையில் ஆசிரமம் அமைக்கப் போவதாக ஒரு செய்தியை படித்தோம். அப்பொழுதும் எங்களுக்கு புரியவில்லை. 1993 திருவண்ணாமலைக்கு வந்து வீடு கட்ட ஆரம்பித்தோம். ஐப்பசி மாதம் கந்தசஷ்டி உற்சவம் சமயத்தில் கம்பத்து இளையனார் கோவிலை வலம் வந்து கொண்டிருந்த பொழுது ஆயிரங்கால் மண்டபத்தின் முன்பு பகவான் யோகிராம் சரத்குமார் அவர்கள் அமர்ந்து கொண்டிருந்தார். அப்போதுதான் முதலில் அவரை தரிசனம் செய்தோம். எல்லோரையும் போல நாங்களும் அவரை வணங்கிவிட்டு வந்தோம். எங்கள் வீட்டுக்கு கிணறு வெட்டும் சமயம் கொஞ்சம் தோண்டிய பின்பு பாறை வந்து விட்டது. வெடிகள் வைத்தும் தண்ணீர் வரவில்லை. அப்பொழுது ஆசிரமம் ஆரம்பித்து பகவான் யோகிராம் சரத்குமார் தினமும் காரில் அன்னையவர்களுடன் காலையும் மாலையும் வந்து செல்வார். வெடி சத்தம் கேட்டு வெளியில் வந்த பகவான் என்னவாயிற்று என்று கேட்டார். நாங்கள் வெடி வைத்தும் தண்ணீர் வரவில்லை சுவாமி என்று சொன்னோம். பகவான் வந்து கிணற்றை பார்த்துவிட்டு ஒன்றும் சொல்லவில்லை. ஆனால் அவர் சென்ற பிறகு எங்கள் கிணற்றில் தண்ணீர் பிரவாகமாக ஊற்றெடுத்தது. மௌனமாக பகவான் ஏதோ மாயம் செய்துவிட்டு சென்றார் போலும். இது நாள் வரை எங்கள் கிணற்றில் தண்ணீர் வற்றவே இல்லை. எல்லாம் அவருடைய பார்வையின் மகிமைதான். பலமுறை அவரை வழியில் தரிசனம் செய்தோம். எப்போதும் அவரை பச்சை தலைப்பாகையுடனேயே பார்த்தோம். எங்கள் வீட்டு கிரகப்பிரவேசம் செய்வதற்கு முந்தின நாள் பகவான் காரில் வந்து இறங்கி எங்கள் வீட்டிற்குள்
ஒவ்வொரு இடமாக நின்று பார்த்து மை ஃபாதர் பிளஸஸ் என்று சொல்லிக்கொண்டே சுற்றி பார்த்துவிட்டு எங்களை ஆசிர்வாதம் செய்துவிட்டு காரில் ஏறி சென்று விட்டார். அது நாங்கள் செய்த பெரிய பாக்கியம். இன்று வரை எங்கள் வாழ்க்கை ஒரு குறைவும் இல்லாமல் போய்கொண்டிருக்கிறது. ராமராம ராமராம் என்னும் நாமம் ஆசிரமத்தில் என்றும் ஒளிவீசிக் கொண்டிருக்கிறது. நாமம் நல்ல நாமம், நன்மையின் ரூபமாய் நானிலம் காக்கும் ராமநாமத்தை தன் வாழ்நாள் முழுவதும் ஜெபித்து ராம சர்க்குருவாக வாழ்ந்து நமக்கு உருவாகவும் அருவாகவும் அருள் தந்து கொண்டிருக்கிறார் பகவான் யோகிராம் சரத்குமார். அவர் நிரந்தரமாக எங்கள் மனதில் ராமராகவே தங்கிவிட்டார். அவரது சன்னதி எங்களை பொறுத்தவரை ராமர் கோவிலாகத்தான் தெரிகிறது. தங்கவேலு சொன்னது போல எங்கள் வீடு ராமர் கோவிலுக்கு பக்கத்தில்தான் இருக்கிறது. அதில் இப்பொழுது எங்களுக்கு எந்த சந்தேகமும் இல்லை. பகவான் யோகிராம் சுரத்குமார் அவர்களுக்கு எங்கள் பணிவான வணக்கங்களை சமர்ப்பிக்கிறோம். யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், ஜெயகுரு ராயா என்ற அவரது திவ்ய நாமம் வாழ்க, வளர்க அவரது ஆசிரமம். ஜெய் யோகிராம் சுரத்குமார்.